நில மடந்தை கெழிலொழுகும் சீரும் பதனமென திகழ் பரத கண்டமிதிக்கணமும் அதில் சிறந்த திராவிடன திருநாடும் தக்க சிறு திரை முதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழடங்கே தமிழடங்கே உன் சீரிழமை திரம்பியந்து செய்ய மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே
என் அறிவு கண்களை திறந்த இக்கல்லூரியின் தந்தை, கல்வி தந்தை ஐயா மூக்க பிள்ளை அவர்களை வணங்கி எனது வரவேற்புரையை துவங்குகின்றேன். பொன்விழா ஆண்டில் விளையாட்டுகளில் சரித்திரம் படைத்த எமது கல்லூரியின் சார்பாக நடத்தப்படும் விளையாட்டு விழாவிற்கு வருகை புரிந்துள்ள கல்வி தாய் கண்டெடுத்த கலைமகன், தமிழ் தாய் கண்டெடுத்த தமிழ் திருமகன் ஐயா பொன்னம்பலம் அவர்களை வணங்கி வரவேற்கின்றேன். வரலாற்று புகழ்பெற்ற கல்லூரிக்கு சாதனைகள் புரிந்து வரும் கல்லூரிக்கு விளையாட்டுத் துறையில் சரித்திரம் படைத்திட தமிழகத்தில் கல்லூரியிலும் எக்கல்லூரியிலும் இல்லாத வகையில் சிறந்ததொரு மைதானத்தை வழங்கி எமது கல்லூரிக்கு பெருமை சேர்த்த பெருந்தகை, புது புது சாதனைகள் புரிந்து வரும் புன்னகை மன்னன் தலைவர் பொன் பாலசுப்ரமணியன் அவர்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். மேலும் எமது கல்வி நிறுவனங்களின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக விளங்கும் வகையில் போட்டிகளுக்கு பரிசுகளை அள்ளி வழங்கிய இவ்விழாவிற்கு வருகை புரிந்துள்ள மேதகு திருமதி மாலா பாலசுப்ரமணியன் அவர்களை வரவேற்று மகிழ்கின்றேன். எம் கல்லூரியின் வளர்ச்சிக்கு அரும்பாடுபட்டு சோர்வு என்பதை அறியாத சூரியன், கல்லூரியின் வரலாற்றில் தனித்தடம் பதித்த செயல் வீரர், சொன்ன சொல் தவறாத சொல்வேந்தர், எமது கல்லூரி மாணவர்களின் நம்பிக்கை நட்சத்திரம், எமது கல்லூரியின் செயலாளர் ரவிச்சந்திரன் ஐயா அவர்களை உங்களின் சார்பாக வருக வருக என வரவேற்று மகிழ்கின்றேன். நிர்வாக திறமைக்காக நிர்வாகவியல் பட்டம் பெற்றவர், வருமான வரி சேவை மற்றும் சரக்கு வரி துறையில் தனித்தடம் பதித்தவர், 2007 விளையாட்டுத் துறையில் சிறந்த வீரருக்கான விருதினை முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்களிடமும், 2012 சிறந்த விளையாட்டு வீராங்கனை என்ற விருதினை முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களிடம் பெற்ற பெரும் புகழுக்கு சொந்தக்காரர், பன்னாட்டு அளவில் பல்வேறு விருதுகளை பெற்றவர், தெற்காசிய போட்டிகளில் தங்க பதக்கம் பெற்ற சாதனையாளர், காமன்வெல்த் போட்டிகளில் வெள்ளி பதக்கம் பெற்ற வீர திருமகன், எம் கல்லூரியின் பொன்விழா ஆண்டில் நடக்கும் விளையாட்டு விழாவின் சிறப்பு விருந்தினர் திரு பிரான்சிஸ் சகாயராஜ் அவர்களை வருக வருக என வரவேற்று மகிழ்கின்றேன். கல்வியல் கல்லூரியில் மாற்றங்களை செய்து நவீன உலகிற்கு நல்லாசிரியர்களை உருவாக்கி வரும் நவரச நாயகன் கல்லூரியின் டீன் டாக்டர் பிரபாகரன் அவர்களை வருக வருக என வரவேற்று மகிழ்கின்றேன். எம் கல்லூரி விளையாட்டுத் துறையில் பல்வேறு வீராங்கனைகளை உருவாக்கியவர், பல்கலைக்கழக அளவில் நடைபெற்ற போட்டிகளில் பதக்கங்கள், எம் மாணவர்கள் வெற்றிட உறுதுணை புரிந்து வரும் உடற்கல்வி துறை இணை பேராசிரியர் அவர்களை வரவேற்று மகிழ்கின்றேன். மேலும் இவ்விழா இனிதே நடைபெற அனைத்து ஏற்பாடுகளையும் இணைந்தே செய்து ஒத்துழைப்பு நல்கி வரும் அனைத்து துறை தலைவர்களையும், இருபால் பேராசிரியர் பெருமக்களையும், ஆர்கே சார் அவர்களையும் வருக வருக என வரவேற்று மகிழ்கின்றேன். எல்லாவற்றுக்கும் மேலாக இவ்விழாவில் தனது பங்களிப்பையும் திறமையையும் திறம்பட வெளிப்படுத்த வருகை புரிந்துள்ள விளையாட்டு வீரர்களே, எனது இரு கண்களை போன்ற மாணவ கண்மணிகளே உங்களை வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அனைவரையும் மீண்டும் ஒருமுறை வருக வருக என வரவேற்கின்றேன். வணக்கம். மண்ணு தங்க மண்ணு ஒன்னு சிங்க மண்ணு
உதவி உடற்கல்வி இயக்குநர் அவர்கள் அதை பராமரித்துக் கொண்டிருக்கிறார்.
இலக்கின் இறுதி கட்டத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். மூன்று பேர் பின்னடைவை சந்தித்திருக்கிறார்கள், இரண்டு பேர் அதை தொடர்ந்து மூன்றாவது நபர். ஒரு ஒவ்வொரு போட்டிக்கும் மூன்று என்பது உண்டு. எனவே இதோ அந்த வீரர் வந்துவிட்டார், வந்துவிட்டார். அவரை கைத்தாங்களாக தாங்கி அவருக்கு அந்த வெற்றி மாலையை சொல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். வந்துவிட வேண்டும் என்ற அந்த உடற்பயிற்சி ஓட்டத்திற்கு முன்பாக உள்ள அந்த உடலை தளர்த்தி கொண்டிருக்கிறார்கள்.
வெற்றி சான்றி இருக்கின்ற சுபாஷ் ஓடுவதில் வல்லவர், பிடிப்பதில் வல்லவர், முயல் பிடிப்பது அவர் வல்லமை. சுபாஷ் பதக்க மாலை தோள்களை அலங்கரிக்கிறது, சான்றிதழ் கைகளை அலங்கரிக்கிறது, இது நம்ம கண்களுக்கு விருந்தளிக்கிறது. கல்லூரி செயலர் அவர்களே, கல்லூரி முதல்வர் அவர்களே, சிறப்பு விருந்தினராக இங்கே நம்மிடையே வந்திருந்த இந்த ஆனுவல் ஸ்போர்ட்ஸ் டேயிலே கலந்து நம்மளை எல்லாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கும் இன்டர்நேஷனல் அத்லட் மற்றும் சீனியர் டாக்ஸ் கன்சல்டன்ட் திரு பி பிரான்சிஸ் சகாயராஜ் அவர்களே, பேராசிரியர் பெருமக்களே, மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். மனிதன் சிறப்பாக செயல்பட வேண்டுமேயானால் மூன்று கோஷன், மூன்று விதத்தில் அவன் தன்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்டலெக்சுவல் கோஷன், பிசிக்கல் கோஷன் அண்ட் ஆக இந்த மூன்று கோஷன்ல பிசிக்கல் கோஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். உடல் நன்றாக இருந்தால்தான் நாம் சித்திரம் வரைய முடியும். அதனாலே இந்த ஸ்போர்ட்ஸ் டேயிலே மிக சிறப்பாக மாணவர்களும் ஆசிரியர்களும் பல்வேறு போட்டிகளிலே நீங்கள் பங்கேற்று வெற்றி பெற்றிருக்கின்றீர்கள். பங்கேற்ற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், வெற்றி பெற்றவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், வெற்றி பெறாதவர்கள், பங்கேற்காதவர்கள் மீண்டும் அடுத்த ஸ்போர்ட்ஸ் மீட்டிலும் நீங்கள் விடாமுயற்சி செய்து பங்கெடுக்க வேண்டும். உங்களுடைய உடல் நலத்தையும் வளத்தையும் நீங்கள் பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்று இந்த சமயத்தில் நான் உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். இந்த ஸ்போர்ட்ஸ் மீட் நமக்கெல்லாம் இங்கே இந்த கிரவுண்டிற்கு வந்து செல்வது என்பதே கொஞ்சம் பெரிய வேலையாக இருக்கின்றது. ஆனால் நம்முடைய பிசிக்கல் டைரக்டர் மேடம் சகாயலதா அவர்கள் இங்கேயே ஒரு 50 அறைகளுடன் கூடிய ஒரு ஸ்போர்ட்ஸ் விடுதி கட்டுவதற்கான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார். மேலும் ஒரு ஸ்விம்மிங் பூல் கிடைப்பதற்கும் நமக்கு வாய்ப்பு இருக்கின்றது. அதற்கும் நாம் அப்ளிகேஷன் கொடுத்திருக்கின்றோம். ஸோ இவையெல்லாம் வரும் காலத்திலே நீங்கள் இன்னும் சிறந்த முறையிலே உங்கள் உடல் நலத்தையும் வளத்தையும் பேணி காப்பதற்கு உறுதுணையாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். இந்த சமயத்தில் இந்த ஸ்போர்ட்ஸ் விழாவை ஒரு சிங்கிள் நபர் என்ற ஒரு நபர் துறையாக இருந்து எல்லாருடைய சப்போர்ட்டையும் பெற்று, எல்லா துறைகளின் சப்போர்ட்டையும் பெற்று, ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் மாணவிகள் அனைவருடைய சப்போர்ட்டையும் பெற்று இந்த விழாவை இங்கே சிறப்பாக நடத்தி கொண்டிருப்பதற்காக மேடம் சகாயலதா ராணி அவர்களை நான் வாழ்த்துகின்றேன். மேலும் நம் மாணவர்களும் மாணவிகளும் பல்வேறு போட்டிகளிலே பாரதிதாசன் பல்கலைக்கழக அளவிலான போட்டிகளிலே பங்கெடுத்து வெற்றி பெற்றிருக்கின்றீர்கள். குறிப்பாக பவர் லிப்டிங், நாம் ஓவரால் சாம்பியன்ஷிப் ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இரண்டு துறைகளிலுமே நாம் வெற்றி பெற்றிருக்கின்றோம். உங்கள் அனைவருக்கும், வெற்றி பங்கெடுத்த அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை இந்த தருணத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். மாணவிகளே, மாணவர்களே, நீங்கள் ஒரு பலத்த கரவோசை
பங்கெடுத்தவர்களுக்கு கொடுக்க வேண்டுமா இந்த சமயத்தில் நான் கேட்டுக்கொள்கின்றேன். அது மாத்திரமல்ல, நாம் இந்த முறை பல்கலைக்கழகத்திற்கான காம்படிஷன்ஸ் இங்கேயே மூன்று காம்படிஷன், கொலஜியேட் வெயிட் லிப்டிங், பவர் லிப்டிங் அண்ட் பெஸ்ட் பிசிக் காம்படிஷன், இந்த மூன்று காம்படிஷனுமே நாம் நம் கல்லூரியிலேயே நடத்தி நம் கல்லூரியினுடைய வசதிகளை உலகிற்கு பறைசாற்றி இருக்கின்றோம். நிச்சயமாக இன்னும் பல விழாக்களை, பல காம்படிஷன்ஸ், பல்கலைக்கழக அளவிலான காம்படிஷன்ஸ், பல விஷயங்களை இங்கேயே நடத்துவதற்கான ஏற்பாடுகளை இன்னும் சீரியஸான முறையிலே செய்வதற்கு நாங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே நம் செயலர் அவர்களுக்கும் நம் முதல்வர் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர்கள் பல்வேறு விதங்களிலே பல்வேறு ஃபண்டிங் ஏஜென்சிஸை அப்ரோச் செய்து நமக்கு தேவையான வசதி வாய்ப்புகளை பெறுவதற்கான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த சமயத்திலே பவர் லிப்டிங்க்கு நம்முடைய சிறப்பாக நமக்கு பயிற்சி அளித்து நாம் வெற்றி பெற செய்வதற்கு முயற்சி செய்த நம்மளுடைய பவர் லிப்டிங் கோச் ப்ரொஃபசர் அருள்தாஸ் அவர்களையும் மிஸ்டர் செந்தில்குமார் அவர்களையும் நான் இந்த சமயத்தில் வாழ்த்துகின்றேன். அவர்களுக்கு என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர்களுடைய முயற்சியினால் நாம் இன்று ஓவரால் சாம்பியன்ஷிப் வாங்கியிருக்கிறோம் என்று சொன்னால் அது மிகையாகாது. மேலும் இண்டிவிஜுவல் சாம்பியன்ஷிப் ஆக வந்திருக்கக்கூடிய திரு அம்சா செகண்ட் எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி அவர்களையும், அறிவிக்கப்பட இருக்கும் மென் செக்ஷன் ஓவரால் சாம்பியன் அவர்களுக்கும் என்னுடைய அட்வான்ஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். பங்கெடுத்த பேராசிரிய பெருமக்களுக்கும் மாணவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை மீண்டும் ஒருமுறை கூறி இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் அனைவருக்கும் என்னுடைய நன்றியினை தெரிவித்து நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். திருமதி மாலா பாலசுப்ரமணியன், சிறப்பு விருந்தினராக இங்கு வந்திருக்கும் திரு பி பிரான்சிஸ் சேவியர், இன்டர்நேஷனல் அத்லட் மற்றும் சீனியர் டாக்ஸ் கன்சல்டன்ட், டீன் திரு பிரபாகரன், இந்த போட்டிகளை செவ்வனை நடத்தி கொண்டிருக்கும் திருமதி சகாயலதாராணி, ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பணியாளர்கள், மாணவர்கள், உங்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கங்கள். இப்போ இங்கே இருக்கிற மாணவர்கள் எல்லாம் எவ்வளோ பேர் வீடியோ கேம்ஸ் விளையாடுவீங்க கொஞ்சம் கேட்கலாமா? ஹலோ மாணவர்களே, வீடியோ கேம்ஸ் விளையாடுற பழக்கம் இருக்கா? கேட்கல எனக்கு. சரி, இப்போ நம்முடைய வாழ்க்கையை ஒரு வீடியோ கேமாக எடுத்துக்கிட்டா அந்த வாழ்க்கையில் நம்ம வரும்போது ஒரு 10 புள்ளி ஹெல்த், அந்த 10 புள்ளி ஹெல்த்தோட வர்றோம். நம்ம அச்சீவ் பண்ண வேண்டியது என்னன்னா, இந்த பக்கம் ஃபேம், வெல்த் அண்ட் அதர் திங்ஸ், அது ஒரு 10 புள்ளி நம்ம அச்சீவ் பண்ண வேண்டி இருக்கிறது. அப்ப நம்ம என்ன பண்றோம், நம்முடைய ஹெல்த்தை செலவு பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா இந்த படிப்பு, ஃபேம் மற்றும் பணம் இதெல்லாம் நம்ம சம்பாரிச்சுட்டே வர்றோம். ஆனா ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த ஹெல்த் குறைஞ்சிக்கிட்டே போகுது, அதை நம்ம யாரும் சட்டப் பண்றது இல்ல. ஒரு காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட நிறைய பொருள், ஃபேம் மற்றும் எல்லாம் நிறைய இருக்கு, ஆனா நம்ம ஹெல்த் வந்து ரொம்ப குறைஞ்சு போயிடுது. அப்ப இந்த வெல்த்தை, நம்ம சம்பாதிச்ச வெல்த்தை வச்சு அந்த ஹெல்த்தை வாங்குறதுக்கு நம்ம ட்ரை பண்றோம், ஆஸ்பத்திரிக்கு போறோம், என்னென்னமோ பண்ணி பாக்குறோம், ஆனா அதை நம்மளால வாங்க முடியறது இல்ல. இதனால என்ன தெரியுதுன்னா, நம்முடைய ஹெல்த்ல நம்ம முக்கிய கண்ணோட்டம் வைக்க வேண்டும். அதற்கு உங்களுக்கு இந்த மாதிரியான ஸ்போர்ட்ஸ் விளையாட்டுல நீங்க கலந்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கிறது. அதனால நீங்க அனைவரும் இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ்ல பங்கெடுத்து அதன் மூலமாகவும் நீங்க பல ஃபேம் அடைகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, அதை பயன்படுத்தி நீங்க முன்னால் வர வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். அடுத்தது, இந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ்ல நமக்கு என்ன கிடைக்குது, தங்க பதக்கம் கிடைக்குது, வெள்ளி பதக்கம் கிடைக்குது, ஆனா அதெல்லாம் விட முக்கியமானது ஒண்ணு என்ன கிடைக்குது, நம்ம நண்பர்களோட சேர்ந்து இந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் விளையாடும் பொழுது நமக்கு நிறைய நண்பர்கள் கிடைக்கிறாங்க. The friendship which you forge in the field is going to take you forever. Even the medals which you win are going to rust, but not your friendship. அதனால
நீங்க அனைவரும் இந்த மாதிரியான ஒரு விளையாட்டுகள்ல கலந்து கொண்டு உங்கள் உடல் ஆரோக்கியத்தை பெருக்கி அதன் மூலம் வாழ்க்கையில் வெற்றி பெற வாழ்த்து கூறுகிறேன். இந்த விளையாட்டு போட்டிகளை சிறப்பாக நடைபெற செய்த ஏற்பாடு செய்த அணி சாயலாதாராணி மேடம் அவர்களுக்கும், மற்றும் கோச் அருள்தாஸ் மற்றும் செந்தில்குமார் மற்றும் அனைத்து இந்த விழாவை ஏற்பாடு செய்த அனைத்து பணியாளர்களுக்கும் என்னுடைய நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் கொஞ்சம் மெதுவாக தான் பேசிகிட்டு இருப்பேன், அது சின்ன வயசுலேருந்தே என்னுடைய பழக்கம். கொஞ்சம் எனக்காக நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத கொஞ்சம் காது கொடுத்து கேட்டிங்கன்னா, நான் வந்து பேசினதுக்கு எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். இவ்வளோ தூரம் தான் வர முடியும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு தேங்க்ஸ் for this institution, respected president sir and secretary sir and principal sir, ஒரு வழியாக என்னை தேடி கண்டுபிடிச்சி என்னை இங்கே கட்டி பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டாங்க ஃபிசிக்கல் எஜுகேஷன் மேடம். ஸோ இவங்களுக்கெல்லாம் நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். ஏன்னா ஒரு நல்ல இன்ஸ்டியூஷனுக்கு என்னை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மரியாதைக்குரிய ப்ரொஃபஸர்ஸ், ஸ்டாஃப், நல்ல ஸ்போர்ட்ஸ் மேன், ஸ்போர்ட்ஸ் கேர்ள்ஸ், இங்கே இன்னும் எத்தனை பேர் இருக்காங்களோ எல்லாருக்கும் என்னுடைய முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு பொதுவாக இந்த மாதிரி அடுக்கடுக்காக அந்த இலக்கணமாக பேசுறது எனக்கு தெரியாது, அதனால நான் சாதாரணமாகவே பேசுகிறேன். பொதுவாக அட்வைஸ்ன்னு சொல்லுவாங்க, எனக்கு அட்வைஸ் கொடுக்க தெரியல. ஆனால் எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். இங்கே ஒரு மேபி ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்திருக்கலாம், ஐபிஎஸ் ஆஃபீஸர் வந்திருக்கலாம், அதை விட நிறைய சிறப்பு விருந்தினர்கள் வந்திருக்கலாம். ஆனால் அங்கே நடந்து வரப்போ யோசிச்சுருப்பீங்க, யார் இந்த பையன் அப்படின்னு, இந்த சின்ன பையனை யார் இங்கே உள்ளே விட்டுருப்பாங்க அப்படின்னு. ஸோ நான் யார், நான் என்ன, எப்படி, ஏன் இங்கே வந்திருக்கேன் அப்படின்றத மட்டும் நான் சொன்னால் போதும், அதுவே உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும்ன்றது என்னுடைய நம்பிக்கையாக இருக்குது. பிடி மேம், சொல்லிடலாமா? இந்த புத்தனாம்பட்டி இந்த நேரு மெமோரியல் காலேஜுக்கு நான் வர்றது இது செகண்ட் டைம். இப்போ ஒரு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கேன். இதே நான் வந்து 2000 என்னுடைய 12th எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு இதே நேரு மெமோரியல் காலேஜில் வந்து அட்மிஷனுக்காக வந்திருக்கேன் நான் இங்கே. ஆனால் எனக்கு அட்மிஷன் கிடைக்கல. ஸோ 17 வயசில் கிடைக்காத அட்மிஷன் இப்போ ஒரு 36 இங்கே சீஃப் கெஸ்டாக வர்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஸோ ஒரு நேரு மெமோரியல் இந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு வர்றதுக்கு நான் எவ்வளோ வருஷம் காத்துட்டு இருக்க வேண்டியதாக இருக்க பாருங்கள். ஓகே, இப்போ நீங்களாம் எதிர்பார்க்குற மாதிரி நான் வந்து ரொம்ப வசதியான குடும்பத்தில் பிறக்கல. ஃபஸ்ட் அதை நல்லா தெரிஞ்சுக்கங்க. ரொம்ப ரொம்ப புவர் ஃபேமிலி, ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம். இங்கே வந்து என்னை இன்ட்ரொடியூஸ் பண்ணும்போது சொன்னாங்க நான் திருச்சி மணப்பாறைன்னு, அதுதான் எங்கள் நேட்டிவ். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பகுதி வாழ்ந்த இடம் வந்து நாமக்கல். ஸ்கூல்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணது சேலம் லிட்டில் ஃபிளவர் ஹையர் செகண்டரி ஸ்கூல். எங்கள் அப்பா வந்து நாமக்கல்ல, உங்களுக்கே தெரியும் நிறைய கோழி பண்ணைகள்லாம் இருக்குன்னு, அந்த கோழி பண்ணையில் ஒரு சாதாரண ஒரு தொழிலாளி
ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம். ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன், வீட்டில் சாப்பாடு இருக்காது. அப்போ எங்கள் அம்மா போய் பக்கத்தில் இருந்து அந்த குருணரிசி வாங்கிட்டு வருவாங்க. அந்த குருணரிசியில் கஞ்சி செஞ்சு சாப்பாடு போடுவாங்க. அதுவும் கடன் வாங்கினதாக தான் இருக்கும். ஒரு ரெண்டு நாள் கழித்து வந்து பார்த்தீங்கன்னா அதே சாப்பாட்டை பழைய சாப்பாடாக சாப்பிடும்போது அந்த கடன் கொடுத்தவங்க வந்து அதை அந்த காசுக்கோ இல்லை ஏதாவது அது சம்மந்தமாகவோ திட்டிகிட்டு இருப்பாங்க எங்களை. அப்போது சாப்பிடவும் முடியாது, அழுகவும் முடியாது. உங்களுக்கு அந்த சூழ்நிலை எப்படி இருக்கும்னு கண்டிப்பாக புரிய நினைக்கிறேன் நான் சொல்கிறது. ஸோ என்னுடைய வாழ்க்கையுடைய முதல் பகுதி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுமையானது, மிகவும் கொடுமையானது. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் எனக்கு துன்பம் மட்டும்தான் இருந்தது. என்னுடைய குடும்ப சூழ்நிலை காரணமாக 12th முடித்த உடனே 10th 12th மார்க் ஷீட் எடுத்துகிட்டு ஸ்கூலில் பண்ண டிஸ்ட்ரிக்கு ஜோனல் டிவிஷனல் லெவல் சர்டிஃபிகேட்டை எடுத்துகிட்டு அதே சேலம் மாவட்டத்தில் வேலைக்காக எல்லா தெருவுலையும் நான் அலைஞ்சிருக்கேன். சூரமங்கலம் அதாவது ஜங்ஷன் இருக்கு இல்லைங்களா, அங்கேருந்து பழைய பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் உங்களுக்கே தெரியும். அந்த ரோடு ரோடாகவே நடந்து யாராவது எனக்கு வேலை கொடுங்கன்னு எல்லா இடத்துலையும் கேட்டிருக்கேன். அன்னைக்கு நான் நாமக்கல்லேருந்து புரட்டு போகும்போது நாமக்கல் டு சேலமுக்கு 7.70 ரூபாய் பஸ் டிஃபன் பஸ் ஃபேர். அன்னைக்கு எங்கள் அப்பா எனக்கு வந்து காசு கொடுத்தது வெறும் 17 ரூபாய். உங்களுக்கே தெரியும் 7.70 ரூபாய் போகிறதுக்கும் 7.70 ரூபாய் வர்றதுக்கும் மீதி இருக்கிற காசில் காலையில் சாப்பிடவும் முடியாது, மதியானமும் சாப்பிட முடியாது, ராத்திரியும் சாப்பிட முடியாது. இது உண்மைன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் கடைசியாக ஆடி ஓடி ஒடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாயங்காலம் ஒரு 6:30 போல் ஒரு இன்ஃபோசியஸ் மார்க்கெட்டிங்கில் வந்து சேல்ஸில் ஒரு வேலை கொடுக்குறேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க. இதுக்கப்புறமா அது லைஃப் நல்லா இருக்குமா அப்படின்னு வரும்போது தான் எங்கள் அப்பா ஒரு வார்த்தை சொன்னார். ஃபஸ்ட்டு எங்கள் அப்பாவை நல்லா தெரிஞ்சுக்கேங்க. இன்றைக்கி எங்கள் அப்பா மட்டும் இல்லை அப்படின்னா நான் கண்டிப்பாக இங்கே நின்றுக்கவே முடியாது. ஏன்னா அவ்வளோ கஷ்டத்துலேயும் நீ வேலைக்கு போக வேணாம் போய் படின்னு சொன்ன ஒரே பர்சன், என்ன கஷ்டம் வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் ஆனால் நீ போய் படி அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பித்தாங்க. நான் வந்து படிக்க மாட்டேன்னு தான் சொன்னேன், ஆனால் படிக்கணும்னு சொன்னாங்க எங்கள் அப்பா. அப்போது அதான் சொன்னேன் எப்போ நம்ம வந்து அட்மிஷன் கேட்டேன், இங்கே ரிஜெக்ட் ஆகி செயின்ட் ஜோசப்ஸ் காலேஜில் பரிதாபப்பட்டு ஒரு சீட்டு கொடுத்தாங்க. அப்போது அந்த ஹாஸ்டலில் கொண்டு போய் எங்கள் அப்பா என்னை சேர்த்தாரு. எங்கள் அப்பா சொன்னார், வீட்டில் இருந்து எனக்கு உனக்கு படிக்க வைக்க முடியல, நான் எப்படியாவது கஷ்டப்பட்டு உனக்கு நான் ஃபீஸ் கட்டுவேன், நீ அங்கே போனீன்னா கண்டிப்பாக 3 வேளை சாப்பாடு நீ கண்டிப்பாக சாப்பிடுவ, எங்களை பற்றி யோசிக்காத, நீ நல்லா படி, உனக்கு ஸ்போர்ட்ஸ் தான் இம்பார்ட்டன்ட்டுன்னு உனக்கு தெரிஞ்சிடுச்சு, ஸோ அதை வச்சு அதில் ஏதாவது பண்ண முடியுமான்னு பாரு அப்படின்னு சொல்லி என்னை கொண்டு போய் செயின்ட் ஜோசப்ஸ் காலேஜில் சேர்த்துட்டு வந்தாங்க. அந்த செயின்ட் ஜோசப்ஸ் காலேஜில் ஒவ்வொரு நாள் சாப்பாடு எடுத்து சாப்பிடும் போதெல்லாம் நான் அழுவேன். என் கூட இருக்கிற நண்பர்கள்லாம் சொல்லுவாங்க, ஏன்டா அழுகுற அப்படின்னு, இல்லை நான்லாம் இங்கே சாப்பிட்றாங்க, எங்கள் அப்பா அம்மா சாப்பிட்றாங்களா இல்லையான்னு கூட எனக்கு தெரியலையே அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்படும் போது அந்த காலேஜை விட்டுட்டு நான் திருப்பி வீட்டுக்கு போனேன். ஏன்னா என்னால் அந்த நல்ல சாப்பாடை சாப்பிடும்போது அவங்கள நினைக்காம என்னால் இருக்க முடியல, அதனால் நான் படிக்கல அப்படின்னு. அப்போ எங்கள் அப்பா சொன்னார், என்ன கஷ்டமாக இருந்தாலும் சரி நீ தொடர்ந்து படி, உனக்கு ஸ்போர்ட்ஸை நீ ஸ்போர்ட்ஸுக்காக போ, அதுக்கப்புறம் இங்கே எங்களை பற்றி நீ யோசிக்காத, நீ சீக்கிரமாக நல்ல நிலைமைக்கு வந்தனா குடும்பம் நல்ல நிலைமைக்கு போகும் இல்லையா அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து எங்கள் அப்பாவோட வற்புறுத்தலுக்காகவே நான் திருப்பி வந்து செயின்ட் ஜோசப்ஸ் காலேஜில் தங்கி இருந்து மறுபடியும் ஸ்போர்ட்ஸை கொஞ்சம் சீரியஸாக எடுத்து பண்ணேன். நான் முத போன ஜூனியர் ஸ்டேட் காம்படிஷன் கூட என்னை ஏமாற்றி அனுப்பும்போது எனக்கு அதெல்லாம் செட் ஆகாதுன்னு கூட முடிவு பண்ணிட்டேன். மறுபடியும் பேக் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிட்டேன், என்னால் பண்ண முடியாதுப்பா அப்படின்னு. சரி பரவாயில்ல, பண்ணுறியோ பண்ணலையோ நீ 3 வருஷம் அங்கே இரு, என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம் லைஃப்பில் அப்படின்னு சொல்லி மறுபடியும் இந்த எல்கேஜி பையனை கொண்டாந்து பால்வாடி பையனை கொண்டாந்து ஸ்கூலில் விட்டு போகிற மாதிரி வந்து விட்டுட்டு போயிட்டார். அப்போது எனக்கு நல்ல ஒரு பயிற்சியாளர் கிடைச்சார், அவர் மூலயமா நல்ல ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி ஒரு 7-8-9 மாதமாக கஷ்டப்பட்டு ஒரு நல்ல ட்ரைனிங் பண்ணி தான் முத போய் ஒரு ஜூனியர் ஸ்டேட்டில் ஒரு மெடல் எடுத்தேன். அதுவே வந்து பார்த்திங்கன்னா 4 லெவல் கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி அந்த வெண்கல பதக்கங்கிறது ஒரு கோல்டு மெடல் ஆச்சு.
அப்புறம் ஸ்டேட்டில் பெரிய லெவலில் ஓப்பன் ஸ்டேட்டில் போய் மெடல் பண்ணுற மாதிரி வந்தது. அதுக்கப்புறம் நேஷனல்ஸ் ஓடுறக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. ஸோ நேஷனல்ஸ் போய் பார்த்துட்டு வந்தக்கூடிய நிலைமையில் இருந்தேன்னா ஒரு நேஷ்னலில் உட்காந்து ஹீட்ஸு செமிஃபைனலு அப்புறம் ஃபைனலு எல்லாமே தாண்டி அதுக்கப்புறம் ஒரு மெடல் எடுத்துகிட்டு வந்து ஒன்றுன்னா என் லைஃப்பில் வரும்போது அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு கண்டிப்பாக நல்ல ரெகனைஸ் இருக்கும். அது இன்றைக்கி நிறைய டிபார்ட்மெண்ட், இப்போ நான் இருக்கிற கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கலாம், இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கலாம், போஸ்டலாக இருக்கலாம், எல்ஐசியாக இருக்கலாம், ரயில்வேஸாக இருக்கலாம், இன்றைக்கி நிறைய ஸ்போர்ட்ஸ் ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க. உங்களுக்கு தெரியுமா தெரியாது தெரியாது, நல்ல நல்ல ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு இன்றைக்கி கவர்மெண்ட் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குது. அந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் கிடைச்ச வாய்ப்பு தான் எனக்கு இந்த டிபார்ட்மெண்ட். ஸோ ஒரு சந்தோஷம் என்ன அப்படின்னா, இதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் எல்லோரும் சாப்பிடுவாங்க, நல்லா இருப்பாங்க, நான் நல்லா இருக்கணும், இதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ எப்போ வரைக்கும் எனக்கு வந்து இந்த எங்கள் குடும்பத்தோடைய பேலன்ஸை நான், அதாவது எங்கள் குடும்ப சூழ்நிலையை ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலை அமையலையோ அது வரைக்கும் என்னால் ஒரு லட்சியன்ற ஒரு ஒரு சர்க்கிள் வரைஞ்சி அதில் ஏம் பண்ணவே முடியல. இப்போது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நேஷனல் லெவலில் போராடும் போது உங்களுக்கே தெரியும் அது எவ்வளோ பெரிய போராட்டமாக இருக்கும் அப்படின்னு. 3 வருஷம் 4 வருஷம் தொடர்ந்து போராடி தான் வெற்றியும் கிடைக்கும், அதே நேரத்துக்கு தோல்வியும் இருக்கும். மிகுந்த போராட்டத்துக்கு அப்புறம் கஷ்டப்பட்டு நம்ம இந்தியன் டீமில், அதாவது நேஷனல் கேம்பில் ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. அதுதான் எனக்கு கடவுள் கொடுத்த மொதல் கிஃப்ட். அந்த மொதல் நேஷனல் கேம்பில் போய் இந்தியன் டீமில் செலக்ட் ஆகி ஃபஸ்ட்டு ஏஷியன் சாம்பியன்ஷிப் சவுத் கொரியாவுக்கு என்ன அனுப்புனாங்க. அங்கே போகும்போது ஒரே பயம். இப்போ நம்ம ஊரில் இப்போ உங்களுக்கெல்லாம் இந்த கிரவுண்டில் ஓடும்போது ஒரு ஃபியர் இருக்காது, ஆனால் இதுவே வந்து ஒரு அண்ணா ஸ்டேடியத்தில் நீங்கள் திருச்சியில் ஓடினீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஃபியர் இருக்கும், அது உண்மைதான். இதே மாதிரி தான் நான் ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் போய் பார்க்கும்போது அவ்வளோ காம்படிட்டர்ஸாக பார்க்கும்போது அங்கே இருக்கிற அட்மாஸ்பியரை பார்க்கும்போது பயந்தேன், பயத்திலேயே தோத்துட்டு வந்தேன். திறமை இருந்தும் நான் பயத்தில் தோத்தேன், அது எனக்கு அசிங்கமாக கொடுத்துச்சு. ஆனால் அன்னைக்கு எனக்கு இருந்த இந்தியன் டீமில் கோச்சாக இருந்தவர் டாக்டர் நிக்கலே, அவர் வந்து பெலாரஸ்கார் ரஷ்யன். ஸோ அவர் ரெண்டாவது எனக்கு ஒரு வாய்ப்பு ஃபெடரேஷனில் ஃபைட் பண்ணி எனக்கு வாங்கி கொடுத்தாரு. அப்போ முடிவு பண்ண இந்த வாய்ப்பை நம்ம மிஸ் பண்ணக்கூடாதுன்னு. ஸோ அதனால் என்னுடைய ரெண்டாவது இன்டர்நேஷ்னலில் சில்வர் மெடல் எடுத்தேன். அடுத்தடுத்தமே அப்படியே காம்படிஷன்ஸ் டெவலப் ஆக எக்ஸ்பீரியன்ஸ் வர வர நிறைய வீடியோஸ் பார்த்தேன், கோச்சுக்கிட்ட நிறைய டிஸ்கஸ் பண்ணேன். ஒன்னொன்னையும் எப்படி இன்டர்நேஷ்னல்ஸ் அந்த காம்படிஷன்ஸுக்கு எப்படி நம்ம மென்டலி எப்படி ப்ரிப்பேர் ஆகிறதுன்றதை தான் அவர்கிட்ட நான் கற்றுக்கிட்டேன். ஃபிசிக்கலி நம்ம ரெடி ஆகிடுவோம், பட் மென்டலி ப்ரிப்பேர் ஆகிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதை அவர்கிட்ட நிறைய அட்வைஸில் கேட்டேன், வீடியோஸில் பார்த்தேன். ஸோ ஒன் பை ஒன்னாக வந்தேன். உங்களுக்கே தெரியும் எங்கேயோ இருந்தோம். அப்போது 2007 எனக்கு ஒரு செக்ரட்டேரியட்லேருந்து ஃபோன் வந்தது, SD80 த்ரூ. சார் இந்த மாதிரி நீங்கள் வந்து 2007 உங்களுக்கு வந்து சிஎம் அவார்டு டிக்ளேர் ஆகியிருக்கு, நீங்கள் வந்து சுதந்திர தினம், அதான் உங்களுக்கு தெரியும் இல்லையா, இண்டிபெண்டன்ஸ் டே அப்போ வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னாங்க. அப்போது ஒரு எதிர்பார்க்காத ஒரு சந்திப்பு, கருணாநிதி அவர்களை சந்தித்தேன், அந்த விருதை வாங்கினேன். இதே மாதிரி தான் 2012 மேடமுக்கு தெரியும், பிடி மேடமுக்கு. இது வரைக்கும் நான் ஜெயலலிதா அவர்களை அஃபிஷியலாக, அதாவது இந்த விருது வாங்குறப்போ ஒரு தடவை சந்தித்தேன், பட் அதுக்கப்புறம் தனிப்பட்ட முறையில் 2 தடவை போய் சந்திச்சிருக்கேன். அந்த 2 தடவையும் நான் சந்திக்கும் போதும் விளையாட்டு சம்மந்தமாக தான் போய் சந்தித்தேன் நான். அதில் விருது வாங்கிறதுக்கு ஒரு தடவை நான் போனேன், இன்னொரு தடவை அவங்களே கூப்பிட்டு விட்டாங்க. ரெண்டாவது வாய்ப்பு அவங்களே கூப்பிட்டு விட்டாங்க நேரில் வந்து பார்க்குறதுக்கு. அந்த டைம் பார்க்குறப்போ நான் வந்து கார்டனில் போய் பார்த்தேன் மேடமை. மூணாவது டைம் நானாக திருப்பி போனேன் அவங்கள பார்க்குறதுக்கு. ஆனால் அந்த 2 டைம் அதாவது அஃபிஷியலாக விருது வாங்கிறத தவிர மீதி 2 டைம் போகும்போது நான் எப்போல்லாம் போனோனோ அந்த செகண்டில் எனக்கு உடனே அவங்க கூப்பிடுவாங்க, அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க, அங்கே உடனே உள்ள வர சொல்லுங்க அப்படின்னு. ஸோ அவங்க டிஸ்கஸ் பண்ண எல்லா விஷயமும் வந்து ஸ்போர்ட்ஸ் தான். ஸோ அவங்க நான் அதுக்காக இது பாலிடிக்ஸுக்கு நம்ம போக வேண்டாம். ஸோ இப்போ என்னுடைய லைஃப்பில் என்ன நடந்ததுன்னு உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன். அப்போ நான் இங்கே வந்தது சரியா தப்பா? ஓகே, அதை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? ஓகே. ஆனால் இருந்தாலும் நான் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டு இங்கே வரல. ஆனால் நான் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸை நான் எப்படி ஃபேஸ் பண்ணன்றதெல்லாம்
உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன். ஆனால் அதுக்கு அந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறப்போ என்னுடைய மனசில் நான் என்ன பிளான் பண்ணேன் அப்படிங்கிறத ஒரு விஷயம் இருக்குது. இந்த உலகத்தில் வந்து எல்லா மனிதனும் போராளியாக தான் இருக்கிறான். அது உண்மையா பொய்யா? தினமும் போராடுறான், ஒவ்வொரு மனுஷனும் தினமும் போராடுறான். நீங்களே பாருங்க, மார்க்கெட்டில் ஸ்டார்ட் பண்ணி டைமண்ட் பிஸ்னஸில் இருக்கிற வரைக்கும் போராடுறான். ஆனால் போராடுற விதம் மட்டும்தான் வேற வேற, போராடுற இடம் மட்டும்தான் வேற. ஆனால் எல்லாரும் போராடுறதுக்கு ஒரு ஆயுதத்தை கையில் எடுக்கிறாங்க. அது உண்மைதானே? எல்லா மனிதனும் ஒரு ஆயுதத்தை கையில் எடுக்கிறான். அந்த ஆயுதம் என்னவா இருக்கும்? ஏற்கனவே இருக்கிறவன் அவங்க பெற்றோர்கள் சந்ததியர்கள் மூலமா என்ன கிடைச்சதோ அந்த ஆயுதத்தை எடுத்துட்டு போவான். எதுவுமே இல்லாதவன் எதை ஆயுதமா எடுக்க முடியும்? நிச்சயமா தன்னம்பிக்கை மட்டும்தான் அந்த ஆயுதம். எல்லா உழைப்புக்கும் எல்லா முயற்சிக்கும் ஆயுதம் தேவைப்படுகிறது. எல்லா முயற்சிக்கும் எல்லா உழைப்பிற்கும் ஆயுதம் தேவைப்படுகிறது. அது உண்மை. அந்த ஆயுதம் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமாக வேறுபடுகிறது. எனக்கு தன்னம்பிக்கை தேவை என்று தேவைப்பட்டுச்சு, நான் அதை நான் எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு என்னங்கிறது நீங்கள் தான் அதை அலசி ஆராயணும். உங்களது தன்னம்பிக்கையை மட்டும் நம்ம எடுத்துட்டா முடியாது. போராடும் போது ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், நான் எப்பவுமே என்னை யாராவது கேட்டாங்கன்னா இந்த அட்வைஸை நான் சொல்லுவேன். ஒரே ஒரு தடவை ஜெயிக்கிறதுக்கு நீ வந்து குறைஞ்சது 100 முறை தூக்கணும், 1000 முறை அழுகணும். அப்போதான் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு தடவை ஜெயிக்க முடியும். ஆனால் எல்லாருமே போராடுற ட்ரை பண்ணுறோம், ஆனால் ஒரு குறிப்பிட்ட லெவல்லே அதுலேருந்து நம்ம பின்வாங்கிறோம். அதுதான் நம்மளுடைய தோல்விக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கு. யாருமே வந்து கடைசி வரைக்கும் போராடணும்னு நினைக்கிறது. அடுத்தவன் நம்மளை பார்த்து என்ன சொல்லுவானோ, நம்ம தோத்துட்ட அந்த சமூகம் நம்மளை என்ன சொல்லுமோ, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை பார்த்து சிரிப்பாங்களோ, இப்படி தான் நம்ம நினைக்கிறோம். ஆனால் எல்லா யாரெல்லாம் நீங்கள் சரித்திரத்தில் பேர் வாங்கியிருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள எல்லாத்தையும் ஹிஸ்ட்ரியும் எடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அழுதவங்களாகவும் அசிங்கத்தை சம்மந்துக்கிட்டவங்களாகவும் தான் இருப்பாங்க. ஆனால் அதே நேரத்துக்கு நீங்கள் போராடும் போது ஒரு விஷயத்த மறந்துடாதீங்க, இந்த உலகத்தில் எந்த ஒருடைய மனுஷனுடைய வேர்வையும் வீணாக போன சரித்திரமே கிடையாது. எல்லா வேர்வையும் ஒரு நாள் தங்கமாய் தான் வரும். அதனால் நீங்கள் உழைக்கிறதுக்கு நீங்கள் ரெடியாங்கிறத உங்கள் மனசில் நீங்கள் தான் அதை ரெடி பண்ணிக்கணும். சார், ஒரு வார்டு சொன்னீங்களே அந்த 1500 அப்போ தேடாதீங்க, நானே சொல்கிறேன் சார். ஆனால் எனக்கு கொஞ்சம்தான் ஞாபகம் இருக்கு, மனமும் உடலும் புலம்பம்மா, அது என்னமோ சொன்னீங்களே தமிழில், புலன்களும் முரண்பாடு, அறிவு டெபாசிட்டை பற்றி சொன்னீங்க. ஸோ மனமும் அந்த சாரி உடலும் புலன்களும் வேறுபடுகின்ற பொழுது டெபாசிட் குறையுது. அது உண்மையான வார்த்தை. அவர் சொல்லும்போது அதை நான் கேட்டுட்டே இருந்தேன். அது எவ்வளவு ஆழமான வார்த்தை தெரியுங்களா? ஒரு மனிதனுடைய உடல் சோர்வடையும் போது மனம் கண்டிப்பாக தளர்வடையும். ஆனால் அந்த நிறையில் உங்களுடைய கிரெடிட்டை நீங்கள் இழந்துடக்கூடாது, உங்களுடைய லட்சியத்தை விட்டு கொடுத்துடக்கூடாது, உங்களுடைய தகுதியை நீங்கள் இழந்துடக்கூடாது. என்ன நடந்தாலும் கடைசி வரைக்கும் போராடிக்கிட்டே இருங்க. போராடுறதுங்கிறது இன்னைக்கு நான் சொல்கிறது உங்களுக்கு தெரியாது, இங்கே உட்காந்துருக்கிற லேடிஸ் நீங்கள் கேர்ள்ஸ் நல்லா புரிஞ்சிக்கங்க. இந்த உலகம் ரொம்ப சவால்களை நிறைய வெளியில் வச்சுருக்கு. நீங்கள் 3 வருஷமோ இல்லை 5 வருஷமோ அந்த காலேஜை விட்டு வெளியில் போனோடனே பாய்ஸ் கேர்ள்ஸ் உங்களுக்கு எல்லாத்துக்குமே நிறைய சவால்கள் காத்துக்கிட்டு இருக்கு. அந்த சவால்களை நீங்கள் வந்து சந்திக்கிறதுக்கு முதல்ல தயாராக இருங்க. அது சவாலுங்கிறது நான் நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு ஒரு போர் கிடையாது, வாழ்க்கை போர். அது வந்து உங்களை ரொம்ப கடினப்படுத்தும். அதுக்கு நீங்கள் தயாராக போங்க. வெளியில் என்ன நடந்தாலும் நான் விட மாட்டேன், என்ன நடந்தாலும் என்னுடைய லட்சியத்திலேருந்து நான் பின்வாங்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி போராடுறதுக்கு போயிட்டே இருங்க. நான் சொல்கிறதெல்லாம் ஸ்போர்ட்ஸுக்கு மட்டும்தான் பொருந்தணும்னு கிடையாது, உங்கள் இயற்கையான வாழ்வுக்கு. இப்போ நிறைய பேருக்கு ஆசை இருக்கும் குரூப் 1 குரூப் 2 குரூப் 3ல பாஸ் ஆகணும்னு. அந்த ஸ்டெப்ஸை உங்களை நீங்கள் விடவே விடாதீங்க, போராடிக்கிட்டே இருங்க. இன்றைக்கி சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து SSC பேங்க் எக்ஸாம் எல்லா இடத்துலையும் நம்ம நார்த் இண்டியன்ஸை கொடுத்துட்டு நம்ம சும்மா உட்காந்துருக்கோம். ரயில்வேஸாக இருக்கட்டும், கஸ்டம்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே இன்றைக்கி நார்த் இண்டியன்ஸ் உள்ளே வந்துட்டாங்க. எல்லாம் நம்ம அந்த தகுதியை இழந்துட்டோம். ஏன்னா நம்ம மோகம் ஃபுல்லாக வேறு பக்கம், இன்ஜினியரிங்கில் கொஞ்சம் பேர் அழிஞ்சு அப்படியே போயிட்டாங்க, இன்னும் இருக்கிறவங்க கொஞ்சம் பேர் லைஃப் என்ஜாய் பண்ணிகிட்டே போயிட்டாங்க. ஸோ நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏன் நம்ம இன்னொருத்தருக்கு தரணும்? வாய்ப்புகள் கிடைப்பது ரொம்ப கஷ்டமான விஷயம், அந்த வாய்ப்புகளை தவற விடாதீங்க.
நீங்க 3 வருஷத்துலேருந்து 5 வருஷத்துல நல்ல விதைகளாக இருந்தீர்கள் என்றால் நல்ல மரமாகவோ நல்ல செடியாகவோ நீங்க முளைத்து வருவீர்கள். அதனால் நல்ல விதைகளாக முதலை மாறுங்கள். ஆனா ஒரே ஒரு விஷயம், உண்மை போராட தயாராக இருங்கள். ஒரு மனிதனுடைய வெற்றிக்கு 3 தேவைப்படுகிறது. 1, அனுபவம். அனுபவம் என்பது நாம் மற்றவரிடமிருந்து கற்றுக்கொள்வது. இன்னொன்று முயற்சி, விடாமுயற்சி, கடைசி வரையில் போராடுவது. அடுத்ததா ஒண்ணு வருவது, என்ன எந்த நிலையிலும் இறுதி வரை போராடுவது என்பது. நீங்க நிறைய அந்த யூடியூப்ல அந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஹேண்டிகேப் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது பேரா ஒலிம்பிக்ஸ்ல நடக்கும்போது ஒருவனுடைய ஒரு பையன் ஒரு 400 வரும்போது அந்த 300க்கு அந்த பக்கமே 150 கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா அவனால் ஓடி வர முடியாது. அவன் அங்கேயே நிற்பான். ஆனால் அவனுடைய அப்பா அந்த பெவிலியன்லேருந்து இறங்கி போய் அவனை தோளில் பிடிச்சி கொண்டு வந்து அந்த ஃபினிஷிங் வரைக்கும் விட்டுட்டு போவார். யாராவது பார்த்துருக்கீங்களா அந்த வீடியோ? எல்லாருமே போராடுறாங்க, எல்லாருக்கும் போராடக்கூடிய குணம் இருக்கு, நம்ம தான் அதை செய்யறதே இல்லை. எனவே உங்ககிட்ட கெஞ்சி கேட்குறேன், நிறைய பிளான் பண்ணுங்க. பிளான் பண்ணா எல்லாமே சக்சஸ் ஆக மாறும். பிளான் இல்லாமல் போறது மட்டும்தான் ஃபெயிலியராக போகும். நான் உங்களுக்காக எதுவும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரல, ஆனால் என்னுடைய அனுபவத்திலிருந்து சொல்றேன், எப்பவும் சிறந்த நீங்க எல்லாருமே நல்ல பர்சனாலிட்டியாக வாங்க, நல்ல பர்சனாலிட்டியாக வாங்க. உங்ககிட்ட எதிர்பார்ப்புகள் அதிகமாக உங்க பெற்றோர் இடத்துலையும் நண்பர்கள் இடத்துலையும் உங்களை சுற்று வட்டாரத்துலையும் நிறைய இருக்கும். ஸோ நல்ல விதைகளாய் மடிந்து நல்ல மரமாக வாழுங்கள் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.
Thank you.
உண்மையா இல்லையா? நாங்க அண்ணா கொண்டு வரோம், இன்னுமே பிளாஸ்டிக் யூஸ் பண்றத தவிர்ப்போம். பிளாஸ்டிக் யூஸ் பண்றதுல
என்னன்னா ஒரு ஒருத்தரும் மாறணும், அப்ப நம்ம கிளாஸ் மாறும், ஒரு ஒரு கிளாஸும் மாறும், ஒரு ஒரு கிளாஸும் மாறும்போது ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டும் மாறும், ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டும் மாறும்போது ஒரு ஒரு காலேஜும் மாறும், ஒரு ஒரு காலேஜும் மாறும்போது ஒரு ஒரு சிட்டியும் மாறுங்க, ஒரு ஒரு சிட்டியும் மாறும்போது ஒரு ஒரு ஸ்டேட் மாறும், ஒரு ஒரு ஸ்டேட்டும் மாறும்போது ஒரு ஒரு கண்ட்ரியும் மாறும், அது நம்ம இந்தியாவும் ஒரு கண்ட்ரியா தான் இருக்கும். ஸோ அந்த கண்ட்ரி மாறினா, இந்தியா மாறினா வேர்ல்டே மாறின மாதிரி தான். ஸோ வேர்ல்டு நாளைக்கு உங்க முன்னாடி மாறி நிற்கும். ஸோ நாங்க சொல்ல அந்த கருத்து சொல்லிட்டோம், தயவு செய்து பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம். அப்துல் கலாம் சொன்ன மாதிரி ஒரு வளர்ந்த இந்தியா, தூய்மையான இந்தியா உருவாக்குவோம், மறந்துடுவோம். சோ இங்க கூட நீங்க வந்து சேர்ந்து பிளாஸ்டிக் போனா உயரம் எல்லாரும் எழுதி நிக்கலாம், ஸ்டாஃப் எல்லாருமே இறந்தா. சோ வந்து நாங்க வந்து எல்லாத்தையும் முன்னாடி எடுத்து நினைக்கிறோம். சோ பிளாஸ்டிக் தவிர்ப்போம், நாங்க அட்வைஸ் பண்றதுக்கு வயசு இல்லை. சோ வந்து எல்லாரும் கூட ஒத்துழைக்கணும். சோ நன்றி, வணக்கம். நன்றி சொல்லும் பொருட்டு உங்கள் முன்னே நிற்க படிக்கப்பட்டுள்ளேன். சிறிது நீளமான நன்றி. மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மேடையில் அமர்ந்திருக்கும் உயர்ந்தோர்களே, என்னுடன் பணியாற்றும் ஆசிரியர்களே, ஆசிரியல்லா பணியாளர்களே, மாணவ மணிகளே, அனைவருக்கும் என் வணக்கங்கள். இன்றைய நாள் நம் கல்லூரியின் இன்னும் ஒரு சாதனை நாள். சாதனையாளர்கள் ஒன்றாக சேர்ந்த நாள்.
நம்மை ஒன்றாக சேர சந்தர்ப்பம் அளித்த நம் கல்லூரியின் தலைவர் பொன் பாலசுப்ரமணியம் அவர்களுக்கும், நமது செயலர் பொன் ரவிச்சந்திரன் அவர்களுக்கும், முதல்வர் பொன் பெரியசாமி அவர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகளை உருவாக்குகிறோம். நன்றி ஐயா. ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னும் ஒரு பெண் இருப்பது நமக்கு தெரிந்ததே. நம் தலைவர் பொன் பாலசுப்ரமணியம் அவர்களின் சாதனைக்கு சொந்தக்காரரான அவரது துணைவியார் திருமதி மாலா அம்மையார் அவர்களுக்கு எங்கள் நன்றிகள். அவர்களுக்கு மீண்டும் ஒரு சிறப்பான நன்றி. அவர் பரிசினை அளித்து நம் குழந்தைகளுக்கு அத்தனை பரிசுகளையும் அளித்தவர் அவர்தான். அவருக்கு எங்களுடைய சிறப்பு நன்றிகள். நம்முடைய எல்லா நிகழ்வுகளுக்கும் உறுதுணையாக இருந்து நம்மை ஊக்குவிக்கும் டீன் சார் டாக்டர் பிரபாகரன் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகள். இன்றைய சிறப்பு விருந்தினர், சாதாரணமா ஒரு சினிமால மோட்டிவேஷன் படம் பார்த்தாலே நமக்கு எல்லாம் உத்வேகம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். உடனே நம்ம அந்த மாதிரி ஆகணும் அப்படின்னு நமக்கு ஒரு தோணும். இப்ப டங்கல் படம் எல்லாம் பார்த்து நாங்கெல்லாம் ரொம்ப அப்பா இப்படி எல்லாம் இருக்கா அப்படின்லாம் நினைச்சோம். இன்றைக்கு நேரடியாக ஒரு எடுத்துக்காட்டு நம் முன்னால். கஷ்டப்பட்டு உயர்ந்து மிகப்பெரிய சாதனை படைத்த, நம் இந்தியாவிற்கு பெருமை சேர்த்த சிறப்பு விருந்தினர் டாக்டர் பிரான்சிஸ் சகாயராஜ் அவர்களுக்கு எங்களுடைய உளம் கனிந்த நன்றிகள், சந்தோஷ நன்றிகள். உங்களுக்கு உங்களை நாங்கள் மறக்க மாட்டோம். எங்கள் மாணவ மணிகளுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு நீங்கள். கண்டிப்பாக உங்களை போல் மினிமம் ஒரு 100 பேராவது இங்கிருந்து வருவாங்க அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்கிறோம். வந்த உடனே உங்ககிட்ட கண்டிப்பா இன்ஃபார்ம் பண்ணுவோம். நன்றி, நன்றி ஐயா, நன்றி. இவ்வளவு பெரிய விழா, சாதாரண ஒரு டிபார்ட்மெண்ட் ஃபங்க்ஷன் நடத்தவே நாளா லோன்னு அழைவோம். ஒரு நாள் அழிவோம், ரெண்டு நாள் அழிவோம். இவ்வளோ பெரிய கல்லூரி, அத்தனையும் சேர்த்து அத்தனை பேராசிரியர்கள், அத்தனை மாணவியர்கள், மாணவர்கள், ஆசிரியர் எல்லா பணியாளர்கள், நம்மளுடைய முக்கிய விருந்தினர்கள் எல்லோரையும் சேர்த்து இவ்வளவு வெற்றிகரமாக ஒரு விழாவினை நடத்திய நமது பிஇடி பிசிக்கல் எஜுகேஷன் டைரக்டர் சகாயலதா ராணி அவர்களுக்கு எங்களுடைய மிகப்பெரிய நன்றிகளை உரித்தாக்குகிறோம். நன்றி ஐயா, நன்றி அம்மா. இன்னும் நிறைய நன்றிகள் பாக்கி இருக்கின்றன. இந்த விழா ஆரம்பித்ததிலிருந்து நான் நன்றியோரை எழுதி கொண்டிருக்கிறேன். அவ்வளவு பேருக்கு நன்றி சொல்ல வேண்டியிருக்கிறது. மார்ச் ஃபர்ஸ்ட் பயிற்சி அளித்த உடற்கல்வி இயக்குனர் செந்தில்குமார் மற்றும் இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் சந்திரன் அவர்களுக்கு நம்முடைய நன்றிகள். பிரவீன் பயிற்சி அளித்த மார்ச் ஃபர்ஸ்ட் பயிற்சி அளித்த யோகலட்சுமி மேடம் அவர்களுக்கும், மலர்வி மேடம் அவர்களுக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றிகள். நம் மனம் கவர்ந்த, கொஞ்சம் கூட தொய்வில்லாமல் ரொம்ப அழகாக இந்த தொகுப்பாளர்கள் டாக்டர் மேரி அன்புமணி, காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் துறை தலைவர் மற்றும் திரு என் ஆர் சக்திவேல் உதவி பேராசிரியர் தமிழ்துறை அவர்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். இந்த அரங்கம் சிறக்க உதவி செய்த திரு ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகள். எங்கள் மாணவர்கள் ஒலிம்பிக் டார்ச் ஏந்திய சிவபிரகாசம், சுதீனா, சுனிரஞ்சனா, தயாநிதி அவர்களுக்கு எங்களுடைய சிறப்பான நன்றிகள். கண்களை குளிர வைக்க அணிவகுப்பில் கலந்து கொண்ட எங்கள் மாணவ மணிகளுக்கு நன்றிகள். எங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு பரிசு வாங்கி கொடுத்த மேத்ஸ் டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்களுக்கு எங்களுடைய நன்றிகள். எங்கள் கல்லூரி மாணவ மாணவிகளின் மனம் கவர்ந்த கல்லூரி பாடகர் குழுவிற்கு எங்கள் சந்தோஷ நன்றிகள். போட்டிகளில் பங்கு பெற்ற மாணவ மணிகளுக்கும் பரிசு பெற்றவர்களுக்கும் எங்கள் நன்றிகள். மேலும் போட்டிகளில் பரிசு பெற்ற ஆசிரியர்கள், ஆசிரியர்களா பணியாளர்கள், பரிசு வாங்கியவர்கள், வாங்காதவர்கள் ஆகிய அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகள். இந்த விழாவின் வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த எங்களுடைய மாணவிகள் சூரியனையும் பொருட்படுத்தாமல் இந்த ஒரு நாள் நிறைய டிகிரி விட்டமினை பெற்றுக்கொண்டு விழாவினை சிறிதும் தளர வைக்காமல் கரகோஷ ஒலியுடன் பங்கு பெற்ற எங்களுடைய மாணவர்களுக்கு எங்களுடைய மிகப்பெரிய நன்றிகள். அழகாக ஒளி அமைப்பு கொடுத்த நமது ஒளி அமைப்பாளர்களுக்கு எங்கள் நன்றிகள். மற்றும் இவ்விழாவினை சிறப்பாக உதவி செய்து அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எங்களுடைய 1 கோடி நன்றிகளை சமர்ப்பிக்கின்றேன். எனக்கு நன்றி கூற வாய்ப்பளித்தமைக்கு மீண்டும் ஒருமுறை நன்றி கூறி அமைகிறேன். நன்றி. வந்துடுறேன் வந்துடுறேன்.